டீம் காட்சியில் 11,000 மேற்பட்ட கூட்டுறவு கிராம அளவிலான பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருந்தது. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு படிப்படியாக பால் கொள்முதலை திட்டமிட்டு குறைச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,000 கிட்டத்தட்ட குறைஞ்சி வந்துருச்சு. அந்த கொழுப்பு சத்து பண்றது தான் அடுத்து கலப்படம் பண்றாங்க. அதுல என்ன கலப்படம்? கலப்படம் பாத்தீங்கன்னா வெண்ணெய் கலப்படம் பண்றாங்க, பால் பவுடர் கலப்படம் பண்றாங்க, ஜவ்வரிசி பண்றாங்க, சில இடங்கள்ல ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லக்கூடிய கேன்சர் வர வைக்கக்கூடிய பொருளை கூட கலப்படம் பண்ணியிருக்கிறாங்க. ஆவின்லயே நடந்திருக்குது. அது ஆவின் விஜிலன்ஸ் அதிகாரிகளே கண்டுபிடிச்சிருக்காங்க. பால் கொள்முதல் திமுக அதிமுக முன்னாடி சொன்ன 38.26 லட்சம் லிட்டரு, இவங்க வந்த பிறகு படிப்படியா குறைஞ்சி 27 லட்சத்துக்கு வந்துருச்சு. ஏன்? இதுல 19 லட்சம் உறுப்பினர்கள் பால் உற்பத்தியாளர் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஆனா பால் கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4.5 லட்சம் பேர் தான் பால் கொடுக்கறாங்க. உறுப்பினராக 19 லட்சம், ஆனா கொடுக்கறது 4 லட்சம். பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிறுவனம் ஆவின். அப்போ நீங்க கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையார் குடைச்ச கதையா? பால் உற்பத்தியாளர்களுடைய சொத்தை இன்னும் சொல்ல திருட்டுன்னு கூட சொல்லலாம். திமுக செஞ்சது திருட்டு வேலைன்னு கூட சொல்லலாம். பல கோடி ரூபாய் நீங்க அதுல 1,500 கோடி, இதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 1,000 கோடி கிட்டத்தட்ட வரும். 2,000 கோடி ஆவின்ல இழப்பு வரும்போது வேற வழி இல்லாம பொதுமக்கள் தலைவர் மறைமுகமா விலையேற்றி நிற்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதுல டைரக்டா ஏத்துறாங்க, பாலில் இன்டைரக்டா ஏத்துறாங்க. திமுகனாலே விஞ்ஞான ரீதியான ஊழலுக்கு உதாரணம் நிறைய. அதுக்குதான் என்ன பண்றாங்கன்னா, போன 2023 பிப்ரவரி 1 கோயம்புத்தூர்ல பிளேயர் சொல்லி போடுறாங்க. இதுல இருந்து அதிமுக இருந்தும் பிஜேபி இருந்தும் அடிக்கடி ஆவி நிறுவனத்துல இந்த முறைகேடு நடக்க அந்த முறைகேடு நடக்குன்னு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஆவில இருந்து திருந்தன மாதிரி தெரியலையே. இப்ப நாங்க இங்க பால் மூவர் சங்கம் தொடர்ந்து நாங்க எதிர்மணி ஆற்றத வச்சு நாங்க எல்லா எதிர்கட்சிகளும் குரல் விடும்போது அதுல பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து எங்க குரலா ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மரம் பசும் பாலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு பால் முகவர் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு பொன்னுசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த ஆவின்ல வந்து பால் மோர் தயிர் நெய் இதை தவிர வந்து என்னென்ன பொருட்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க? ஆவின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வகையான பால் பொருட்கள் தயாரிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக அதிக அளவில் விற்பனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பால், பால்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய், நெய், பாதாம் பவுட்ரு, அப்புறம் அதை சார்ந்த உபபொருட்கள். அதில் புதுசாக கடந்த 2 ஆண்டுகளில் கொண்டு வந்த கூல் காஃபி, நூடுல்ஸு, குக்கீஸு, கிட்டத்தட்ட இப்போது ஒரு லாலா கடை ஸ்வீட் கடை மாதிரி ஆவின் வந்து அப்படி மாறிட்டு வருது. ஏன்னா ஆவின்றது பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு நிறுவனம். அது முழுக்க முழுக்க பால் மற்றும் பால் சார்ந்த உபபொருட்கள் தான் உற்பத்தி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 2-3 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ட்ரெண்ட் மாறி ஒரு லாலா கடை ஸ்வீட் கடைனா எப்படி இருக்கும், முறுக்கு, மிச்சரு, காரம், இந்த மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக ஆவின் மாறிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆவினில் முறைகேடு அப்படின்னா எந்த பொருளில் அதிகமாக முறைகேடு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது அடி முதல் நுனி வரை ஊழல் இல்லாத துறைகளே இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு பேஸ்மெண்ட்டாக எங்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல பால் கொள்முதல் நிலையங்கள். ஏன்னா முதல்ல ஆரம்பம் அங்கே தான் தொடங்குது. ஏன்னா பால் கொள்முதல் ஆனால் தானே அதுக்கு அடுத்து விற்பனை செய்ய முடியும், அதை பால் பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியும். அப்போ அங்கேருந்தே உங்களுக்கு முறைகேடுகள் ஆரம்பிக்குது. எப்படின்னா இப்போது அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய தரம் பார்த்திங்கன்னா 4.3% கொழுப்பு சத்தம், 8.2% திட சத்தம். அதுக்கு தான் இப்போ 1 லிட்டருக்கு 35 ரூபா விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த 4.3% கீழே பால் வரும்போது கொழுப்பு சத்துக்கான விலையை குறைச்சி கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கம்மியாக வந்ததுன்னா அந்த பாலை வாங்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு 3% கொழுப்பு சத்து வருது அப்படின்னா அந்த பாலை வந்து முழுமையாக வாங்க மாட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அப்போது ஆவின்ல அங்கே அந்த கூட்டுறவு சங்கங்கள் இருக்கக்கூடிய இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அதிமுக ஆட்சியில் 11,000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு கிராம அளவிலான பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருந்தது. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு படிப்படியாக பால் கொள்முதலை திட்டமிட்டு குறைச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,000த்துக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சி வந்துருச்சு. 11,000 கூட்டுறவு சங்கத்திலேருந்து 8,000 வந்துருச்சு. ஏன்னா அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 4.38.26 லட்சம் அவங்க ஆட்சி விட்டு போகும்போது 38.26 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக அதை குறைச்சி கொள்முதல் குறைஞ்சி கொள்முதலை திட்டமிட்டு குறைச்சி கொள்முதல் குறையலை, இவங்க குறைச்சிட்டாங்க. ஆவின்ல வந்து அரசு இவங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட அதை படிப்படியாக குறைச்சி 38.26 லட்சம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது
கொழுப்பு சத்து குறை அதிகமாக வரக்கூடிய பாலெல்லாம் தனியாருக்கு கைமாத்துறது. இந்த கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே வரும்போது அதிக கொழுப்பு சத்துள்ள வர பாலை தனியாருக்கு கைமாத்துறது. அது இப்போ வந்து நான் வந்து பாலை வந்து ஆவினுக்கு கொடுக்குறேன், ஆவினுக்கு கொடுக்கறது அவங்க வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குன்னா அதை வாங்கி வச்சுட்டு ஆவினுக்காக எடுத்துக்காம வேற ஒரு தனியாக கொடுத்து, ஒருவேளை ஒரு லிட்டர் பால் வந்து 40 ரூபாய்க்கு போகுதுன்னா அங்கே 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கும்போது 35 ரூபான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமாம், அப்படி பண்ணிடுறது. ரெண்டாவது, பாலை எடுத்துட்டு உதாரணத்துக்கு ஒரு 1000 லிட்டர் ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு 1000 லிட்டர் டெய்லி கொள்முதல் ஆகுதுன்னா அந்த 1000 லிட்டர் 200 லிட்டர் பாலை திருடி அதையும் தனியாருக்கு கொடுத்துட்டு அந்த 200 லிட்டரை தண்ணியை ஊற்றிடுறது. ஓ, 1000 லிட்டருக்கு தண்ணி. ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம், ஒரு 1000 லிட்டர் பால் கூட்டுறவு கிராம அளவிலான கூட்டுறவு சங்கங்கள் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1000 லிட்டர் பால் கொள்முதல் ஆகிற இடத்துல 200 லிட்டர் பாலை திருடி விற்றுட்டு அதில் வந்து தண்ணி கொழுப்பு சத்து பண்ணுறது தான் அடுத்து கலப்படம் பண்ணுறாங்க. அதில் என்ன கலப்படம்? கலப்படம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் கலப்படம் பண்ணுறாங்க, பால் பவுடர் கலப்படம் பண்ணுறாங்க, ஜவ்வரிசி பண்ணுறாங்க, சில இடங்களில் ஹைட்ரஜன் பராக்சைடுன்னு சொல்லக்கூடிய கேன்சர் வர வைக்கக்கூடிய பொருளை கூட கலப்படம் பண்ணியிருக்கிறாங்க. ஆவின்லேயே நடந்திருக்குது. அது ஆவின் விஜிலன்ஸ் அதிகாரிகளே கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த 2nd அக்டோபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய காக்களூர் பால் பண்ணைக்கு அனுப்பக்கூடிய பாலில் கலப்படம் நடைபெறதுன்னு அங்கே ஆவின் விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் வருது. மேக்சிமம் வந்து கலப்படம்னாலே அது பிரைவேட் நிறுவனங்கள் தான் நடக்கும், அதில் கண்காணிப்பு இருக்காது. நம்ம வந்து அதிகமாக வந்து சேவை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் நிறுவனங்கள தான் நம்ம வந்து நம்பணும். அப்போ ஒரு எண்ணத்தை வந்து விதைச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா தனியார் தான் கலப்படம் பண்ணுவாங்க, ஆவின் வந்து கலப்படம் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா தனியார் தவறு செஞ்சால் அரசு கண்டிக்கும், அரசு நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அரசே தவறு செஞ்சால் யார் நடவடிக்கை எடுக்கிறது, யார் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற அந்த தைரியம் வந்து கலப்படம் செய்வதற்கு முறைகேடுகள் செய்வதற்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக அமைஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாலை சாப்பிட்றத வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க, வயதானவங்க சாப்பிட்றாங்க, பெண்கள் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு நடக்கிற அந்த பாலிலே இவ்வளோ கலப்படம். இது அத்தியாவசிய உணவுப் பொருளுங்க. அதாவது இது குழந்தைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் நோயாளிகளுக்கு எல்லாருக்குமே எளிதில் செரிமானமாகக்கூடிய அத்தியாவசியமான உணவுப் பொருள். இன்றைக்கி என்ன தான் போராட்டங்கள் நடந்தாலும், ஒரு பந்தோ எது நடந்தாலும் தடை இல்லாமல் விநியோகம் செய்யக்கூடியதில் வந்து மருத்துவம் குடிநீருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது பால். எந்த சூழ்நிலையிலையும் அது வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் சுனாமி வந்தாலும் இல்லை வரலாறு காணாத கனமழை பெஞ்சாலும் கூட பொதுமக்களுக்கு தடை இல்லாமல் நாங்கள் பாலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இது அத்தியாவசியமான ஒரு உணவுப் பொருள், ஒரு புனிதமான பொருளும் கூட. ஏன்னா மனிதன் பிறப்பில் தொடங்கி இறப்பிற்கு பின்னரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பால் மட்டும்தான். வேறு எந்த பொருளுக்குமே இல்லாத மிகப்பெரிய சிறப்பு அந்த ஒரு விஷயம். ஏன்னா பிறந்த குழந்தைக்கும் பால் ஊற்றுறோம், இறந்து போன பிறகும் பால் ஊற்றுறோம். ஸோ அது இல்லாமல் இறைவனுக்கும் படைக்கிறது பாலபிஷேகம் பண்ணுறதும் பால் தான். அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு புனிதமான தொழிலாக நினச்சி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆவின் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வேலியே பயிரமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. 2014 ஆவினில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பூகம்பம் வெடிச்சுது. என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போதைய அதிமுக பிரமுகர் ஒரு வந்து ஒப்பந்ததார் டேங்கர் லாரி கான்ட்ராக்ட் வச்சுருக்க எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய டேங்கர் லாரியை விழுப்புரத்து பக்கத்தில் பாலில் பாலை திருடிட்டு தண்ணி கலப்படம் பண்ணும்போது அங்கே ரோந்து போன காவலர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சி வழக்கு பதிவு செஞ்சு அப்போதைய முதல்வர் என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா அவங்க அந்த கட்சி பெருமக்கள் உடனடியாக கட்சியில் தூக்குனாங்க, கைது செய்யவும் உத்தரவிட்டாங்க. கான்ட்ராக்டரையும் கேன்சல் கான்ட்ராக்டரையும் இது பண்ணி பிளாக் லிஸ்ட்லேயும் வச்சாங்க. வெறும் தண்ணி தான் கலப்படம் பண்ணாங்க. தண்ணி கலப்படம் பண்ணாலும் தப்பு தப்பு தான், கலப்படம் கலப்படம் தான், அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் கடந்த அக்டோபர் 2023 வந்து திருவள்ளூரில் வரக்கூடிய காக்களூர் பால் பண்ணிங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வரக்கூடிய பால் ராணிப்பேட்டையில் ஜனகாபுரம்னு ஒரு இடம், அங்கே கலப்படம் நடைபெறுவதாக ஆவின் விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வருது. அப்போ அவங்க நேரடியாக போகிறாங்க. நேரடியாக போனால் வீட்டுக்குள்ளே ஒரு மினி ஃபேக்ட்ரியே வச்சுருக்க மாதிரி வச்சுருக்குறான். என்னென்னா பால்லேருந்து கொழுப்பு சத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வெண்ணெய் காஸ்டிக் சோடா பால் பவுடரு தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பாலாக்கி கொண்டு இங்கே பால் பண்ணைக்கு அனுப்புறது. அது யாருன்னு பார்த்தா காக்களூர் பால் பண்ணையில் வேலை செய்யக்கூடிய ராஜ்குமார் என்கின்ற ஒரு ஊழியர், அவருடைய அப்பா தயாளன். இவங்களுக்கு மாடே கிடையாது. இந்த கூட்டுறவு கிராம அளவிலான கூட்டுறவு மாடே கிடையாது. ஆனால் ஒரு ஆவினுக்கு ஆவினுக்கு பால் கொடுக்குறாங்க. ஏன்னா கிராம அளவிலான கூட்டுறவு சங்கங்கள்னு முதல்ல சொன்னேன் இல்லையா, 11,000 மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள், அதில் மாடு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் உறுப்பினர் ஆக முடியும். சொந்தமாக பசுமாடோ பசுமாடோ எருமை மாடோ வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கூட்டு கிராம அளவில் கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினர்கள் ஆக முடியும். ஏன்னா அவங்களால தான் பால் கொடுக்க முடியும். ஆனால் தயாளன் என்பவர் பார்த்தீங்கன்னா உறுப்பினரே கிடையாது, மாடே கிடையாது, மாடு இல்லாமலே அங்கே அந்த கூட்டுறவு சங்கத்தில்
ஒரு போலியான உறுப்பினராக பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரு. அவருக்கு எங்கேருந்து பால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவிலேருந்து பால் வாங்கிட்டு வந்து அந்த பாலில் கொழுப்பு சத்தை எடுத்துட்டு அதில் வெண்ணையும் பால் பவுடரும் கலந்து இங்கே டைரிக்கு காக்கலூர் பால் பண்ணிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கான வெண்ணையை பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பால் பண்ணையில் தான் திருடிட்டு போயிருக்கான். ஓஹோ, ஆவினுடைய அம்பத்தூர் பால் பண்ணையில் திருடிட்டு போயிருக்கான். இது எல்லாமே ஆவின் விஜிலன்ஸ் அதிகாரி கண்டுபிடிச்சி மாதவரம் பால் பண்ணைக்கு பகுப்பாய்வுக்கு அனுப்பிச்சு அதில் கலப்படம் இருக்கிறது உறுதியும் படுத்திட்டாங்க. அடல்ட்ரேஷன் நடந்திருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. அப்போ இது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி நிறைய, இதற்கடுத்து இன்னொரு இடத்துல நடந்திருக்கு. அதே மாதத்தில் 14 அக்டோபர் 14 தேதி வேலூரில் வேலூருக்கும் அம்பத்தூர் பால் பண்ணைக்கும் அனுப்புறதுக்கான ஒரு பால் குளிரூட்டு நிலையம் இருக்குது. கொடைக்கல்னு ஒரு இடத்துல குளிரூட்டு, நாங்கள் டெய்லி ஒரு 45,000 லிட்டர் பால் வந்துக்கிட்டு இருக்கு. 45,000 லிட்டர் பால் கிராமம், ஒவ்வொரு கிராமங்கள்லையும் கூட்டுறவு சங்கங்களில் பால் மொத்த குளிர்பால் நிலையங்கள்லேருந்து வரக்கூடிய பாலை மொத்தத்தையும் கொண்டு சேமித்து அதை ஸ்டோர் பண்ணி கூலிங் குளிர்நிலைப்படுத்தி தான் பால் பண்ணைக்கு அனுப்புவாங்க. ஏன்னா மாட்டிலிருந்து பால் கறந்து 6.5 மணி நேரத்தில் அதை நம்ம பதப்படுத்தி ஆகணும். 6.5 மணி நேரம் தாண்டிச்சுன்னா கெட்டு போயிடும். அப்போது கிராமத்திலேருந்து கொண்டு வந்து இப்போ சென்னைக்கோ இல்லை மற்ற பால் பண்ணைகளுக்கோ அனுப்பணும்னா 8 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 11 மணி நேரம் ஆகிடும். அப்போ பால் கெட்டு போயிடும். ஸோ அதனால் இந்த குளிரூட்டு நிலையத்தை கொண்டு வந்து தான் பால் குளிரூட்டி தான் அங்கே அனுப்புவாங்க. அப்படி அந்த குளிரூட்டு நிலையத்துக்கு வந்த பாலில் கலப்படம் நடைபெறுவதாக ஆவின் விஜிலன்ஸ் அதிகாரிகள் தகவல் வருது. அப்போ 14ஆம் தேதி அதிரடி சோதனைகள் அங்கே மேற்கொள்கிறாங்க. மேற்கொள்ளும்போது அங்கே பாலை திருடிட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி அந்த கொழுப்பு சத்து கூட்டி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஹைட்ரஜன் பெராக்சைடு மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கையங்களமாக பிடிச்சி அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்த மெடிக்கல்லையும் போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா சம்மந்தப்பட்டவர்கள் கைது பண்ண முடியல, கைதும் பண்ணலை. இந்த விஷயம் வெளியில் வராமல் முதல்ல மூடி மறைச்சிட்டாங்க. வந்துச்சுன்னா இது பெரிய இல்லை, அது ஒரு பக்கம். முதல்வர் வந்து அன்றைக்கி வேலூருக்கு 15ஆம் தேதி 16ஆம் தேதி வேலூருக்கு போகிறாங்க. ஸோ முதல்வர் வர நேரத்தில் இந்த விஷயம் வெளியே வந்தால் பிரச்சனை ஆகிடும். அப்போ மு க ஸ்டாலின் அவர்களை வந்து வேலூர் வரத்தோடனே இந்த பிரச்சனை வந்து வெளியே வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிட்டாங்க. இந்த விஷயம் எங்களுடைய சங்கத்துடைய கவனத்துக்கு வந்து, ஏன்னா எல்லா இடத்துலையும் நேர்மையான ஆகும், எல்லாருமே முறைகேடு செய்கிறோம்னு சொல்ல முடியாது இல்லையா. எல்லா இடத்துலையும் நேர்மையான ஆகும், அதிகாரிகள் ஊழியர்கள் இருக்குதான செய்வாங்க. அப்போ அங்கே உள்ள நேர்மையாக பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இந்த மாதிரி முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஆய்வு செஞ்சு அது சோதனைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்கள் இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வரும்போது இதை உறுதிப்படுத்தாமல் நம்ம பண்ண முடியாது, யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றது பண்ண முடியாதுங்கும்போது அங்கே உள்ள செய்தியாளர்கள் மூலமாக அதை விசாரணை மேற்கொள்ள சொல்லி விசாரணை செஞ்சபோது நடந்தது உண்மைதான். ஆய்வு மேற்கொண்டாங்க, கலப்படம் கண்டுபிடிச்சிருக்காங்க, பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு உட்பட பால் பவுடர் மிக்ஸ் பண்ணுவதற்கான பால் பவுடர், வெண்ணெய், அங்கே திருவள்ளூரில் அந்த கிரீம் செப்பரேட் பண்ணக்கூடிய மிஷினு எல்லாமே கண்டுபிடிச்சி பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நாங்கள் எங்கள் சங்கத்து சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடுறோம். அந்த மாதிரி ஹைட்ரஜன் பெரா உயிருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ரசாயனத்தை கலப்படம் பண்ணிருக்காங்க. இது குழந்தைகள், நோயாளி, வயசானவங்க, கர்ப்பிணி தாய்மார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். நீதிமன்றமே தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாங்கள் அறிக்கை வெளியிட்ட பிறகு தான் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெளியே வருது. அதுக்கு தண்ணி இந்த விஷயம் வெளியே வரல, மூடி மறைச்சிட்டாங்க ஆவின் அதிகாரிகள். என்னாச்சுன்னா இந்த ரெண்டு விஷயத்துலையுமே சம்மந்தப்பட்ட ஊழியர்கள் கைது செய்யப்படவே இல்லை. பணியிடை நீக்கம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பணியிட தவறு தண்ணி கலப்பட செய்ததுக்கே அப்போ அரெஸ்ட் பண்ண ஆர்டர் போட்டாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் பிளாக் லிஸ்ட்டில் வச்சாங்க. அவ்வளோ பண்ணி கட்சி விட்டு பிரமுகரும் நீக்கினாங்க. ஆனால் நீங்கள் ஒப்பந்ததாரர் பண்ணலை, வெளியாட்கள் யாரும் பண்ணலை, ஆவினில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களே பண்ணியிருக்காங்க. அப்போ வேலையே இங்கே பயிரை மேய்ஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும்ல. அதுவும் குறைஞ்சபட்சம் நீங்கள் உணவு பாதுகாப்பு தரணுன்ற சட்டத்தின் கீழே நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும்ல. அதுவும் பண்ணலை. ஆனால் அந்த இடை பணியிடை நீக்கம் மட்டுமே மிகப்பெரிய தண்டனையாக நினச்சி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் ஆவின்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு தரமான பொருள், தரமான பால் நல்லா இருக்குன்னு அரசே கொடுக்குது, நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை நீங்கள் கேள்விக்குறியாக்குறீங்கல்ல. நீங்கள் தனியார் கை சொல்கிறீங்க. வந்து நாசர் போனதுக்கப்புறம் இப்போ வந்து மனோ தங்கராஜ் வந்திருக்காரு, அவர் பிரியிலையும் இது இப்படி தான் நடக்கிறது. அவங்க அவர் பிரி இப்போ நான் மனோ தங்கராஜ் பிரியில் நடந்தது தானே, இப்போ அக்டோபர் அவர் மே மாதமே வந்துட்டாரு, இவர் பிரியில் நடந்தது தானே. இல்லை ஒரு மாற்றம் வரும்னு மனோ தங்கராஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும்னு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் இப்படி நடக்கதான் செய்யும். நாங்கள் ரொம்ப நம்பணும். எங்கள் பால் தமிழ்நாடு பால் முகவர் தொழிலாளர் சங்க சார்பில் மனோ தங்கராஜ் அவர் பொறுப்பேற்ற அன்றைக்கே எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க நேரில் பார்க்கறதுக்காக. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அன்றைக்கி மே 11 அவர் அமைச்சர் பொறுப்பேற்ற தினம் அன்றைய இரவு அவர் வீட்டில் சந்தித்து பேசுகிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசினார். அவர் பேசுனது எல்லாமே இனிக்கி இனிக்கி தான் பேசினார். நாங்கள் முழுமையாக நம்பிட்டோம் அன்றைக்கி. சரி, இவர் வந்திருக்கிறாரு, ஆவியில் ஒரு மிகப்பெரிய அளவு மாற்றம் வரும், இந்த ஊழல் அதிகாரிகள் முறைகேடுகள்லாம் முற்றிலுமாக ஒழிஞ்சு போயிடும், எல்லாமே காணாமல் போயிடும், ஆவினில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் வரும்னு நம்பணும். ஆனால் எல்லாமே விலது கிடைத்த நீர் போல் வீணாக போயிடுச்சு.
தொடர்ந்து அவர் மூன்று முறை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கோம். மூன்று முறை சந்தித்து பேசினப்போவும் நாங்கள் அங்கே நடைபெற்று கொண்டு ஊழல் அதிகாரிகள் பட்டியல் எல்லாத்தையுமே கொடுத்தோம். அவர் வாங்கினது நடவடிக்கை எடுக்கத்தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் அதை வச்சு எப்படிலாம் ஆதாயம் தேடிக்கலாம், ஊழல் அதிக எந்தெந்த ஊழல் அதிகாரிகளை பக்கத்தில் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எங்கிட்ட விஷயங்கள் தரவுகளை வாங்கியிருக்காருன்றது அதன் பிறகு தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உங்கள்கிட்டருந்து தகவலை வாங்கி அவங்க ஆதாயம் பெறுறதுக்காக உங்கள்கிட்ட இருந்து தகவல் வாங்கிட்டாங்க. ஒருவேளை அரசு அதிகாரிகளை மிரட்டி வேறு ஏதாவது வாங்குறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. வேற என்ன வாங்க முடியும்? அரசு அதிகாரிகளை மிரட்டினா அங்கே ஊழல் பண்ண முடியும். இப்போ ஆவீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால் கொள்முதல் திமுக அதிமுக நான் முன்னாடியே சொன்ன 38.26 லட்சம் லிட்டரு இவங்க வந்த பிறகு படிப்படியாக குறைஞ்சி 27 லட்சத்துக்கு வந்துருச்சு. ஏன் இவங்க கொள்முதலை கவனம் செலுத்தாமல் கொள்முதல் குறைக்கிறதுலே கவனமாக இருக்காங்கன்னா, ஒன்று இந்த கொள்முதல் நிலையங்களில் ஆரம்ப கொள்முதல் நிலையங்களில் ஊழல் முறைகள் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதில் பெரிய அளவுக்கு அவங்களால் ஆதாயம் அடைய முடியல. இப்போ ஒவ்வொரு கொள்முதல் மிஞ்சி போனால் மாசத்துக்கு சந்தேகம் அப்படின்னா 38 லட்சம் லிட்டர்லேருந்து ரொம்ப 27க்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா தனியார்கள் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. விவசாயிகள்ட்டிருந்து பால் மாடு வச்சுக்கிறவங்கிட்டருந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போ ஹெரிட்டேஜ்லேருந்து எல்லாமே அமுல்லேருந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து ரேட் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 40 ரூபா 42 ரூபா அப்படின்னு லிட்டருக்கு. ஆனால் ஆவினில் வந்து 35 ரூபாய்க்கு 38 37க்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக விவசாயிகள் வந்து ஆவினை விட்டுட்டு பிரைவேட் நிறுவனங்கள் தானே போவாங்க. அதாவது பணி இப்போ வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பணி பாதுகாப்புன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. இப்போ அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனம் இருந்தாலும் சரி பணி பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பால் கொள்முதல் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா அந்த விலை நிரந்தரமான விலை நிர்ணயம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனியார் பால் நிறுவன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உயர்த்தி கொடுப்பாங்க, கால சூழ்நிலைக்கு மாதிரி அடிமாற்றத்துக்கு போயிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு கொரோனா காலகட்டம் எடுத்துக்கலாம். கொரோனா காலகட்டத்தில் எல்லா வணிக ரீதியான நிறுவனங்களும் மூடப்பட்டது. டீ கடை உணவகங்கள் இல்லை, கேன்டீன் இல்லை, விழாக்கள் இல்லை. இதெல்லாம் தனியார் பால் நிறுவனங்கள்லாம் நிறைய வந்து விற்பனை பாதிக்கப்பட்டது. எந்த நிறுவனம் மூடிட்டு ஓடலை. அப்போது நாசர் வந்து என்ன சொன்ன தனியார் பாலங்களும் மூடிட்டு போயிட்டாங்க, அதனால தான் நாங்கள் ஆவின் ஒட்டுமொத்தமாக கொள்முதல் பண்ணோன்னு. அது முற்றிலும் தவறான விஷயம். இப்போ நான் மனோத்தங்கராஜா அதான் சொல்லிக்கிட்டு இருக்க, தனியார் பாலம் அப்போ கொள்முதல் செய்யலை, நாங்கள் ஆவின் தான் கொள்முதல் செஞ்சோம். அது தவறான விஷயம். தனியார் பாலங்கள் செயல்பட்டது, கிட்டத்தட்ட 50 விழுக்காடு அவங்களுக்கான விற்பனை குறைஞ்சது. அப்போ அந்த 50 விழுக்காடு விற்பனை குறையும்போது என்ன பண்ணாங்கன்னா கொள்முதல் விலையை படுபாதாளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆவின் அப்போ என்ன ரேட் கொள்முதல் பண்ணாங்க, 32 ரூபா. அரசு என்ன விலை நிர்ணயம் செஞ்சதோ அதே விலையை தான் ஆவின் கொடுத்து கொள்முதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தனியார் அப்படி இல்லை. தனியார் வந்து 15 ரூபா 18 ரூபா 20 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க கொள்முதல் விலையை. ஸோ அவர்களுக்கு தேவை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் போட்டி போட்டு அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்வாங்க. தேவை இல்லாத காலங்களில் விற்பனை குறையக்கூடிய காலங்களில் கொரோனா பிரிவில் பிரைவேட் நிறுவனங்களே லிட்டர் வந்து 20க்கு குறைச்சிட்டாங்க. ஆமாம், 20க்கு குறைச்சிட்டாங்க. ஆனால் ஆவின் வந்து அதே 32 ரூபா தான் கொடுத்து வாங்கினாங்க. அப்போது ஏன் பால் உற்பத்தியாளர்கள் ஆவினுக்கு ஊற்றுறாங்க அப்படின்னா அந்த கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் பால் வாங்குவாங்க. இப்போது நம்ம ரெண்டு பேரும் பால் உற்பத்தியாளர்னு வச்சுக்கலாம். அவர் வந்து கூட்டுறவு சங்கம் நடத்துவார், ஆவினுக்கான கூட்டுறவு சங்கத்துடைய செயலாளர் இருப்பார். நான் அந்த கூட்டுறவு உறுப்பினர் இருக்க மாட்டேன், நீங்கள் உறுப்பினராக இருப்பீங்க. அப்போது ரெண்டு பேருமே பால் உற்பத்தியாளர் தான், ஏன்ட்ட பால் வாங்க மாட்டேன், உங்கள்கிட்ட மட்டும் தான் பால் வாங்குவாங்க. நீங்கள் தனியார்ட்ட கொடுக்க வேண்டியிருக்கும், நான் ஆவின்ட்ட கொடுக்க வேண்டிய உறுப்பினராக இருக்கிறது, உறுப்பினராக இருக்கு, அங்கேருந்து லோன் வாங்கினதுனாலயோ ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் நீங்கள் அந்த கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் பால் வாங்குவாங்க. உறுப்பினர் இல்லாதவன்ட்ட பால் வாங்க மாட்டாங்க. அப்போது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த 18,000 சொசைட்டி இதில் 19 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஏற்கனவே 11,000 இருந்தது இப்போ கிட்டத்தட்ட 8,000 கிட்டத்தட்ட குறைஞ்சி வந்துருச்சு. இதில் 19 லட்சம் உறுப்பினர்கள் பால் உற்பத்தியாளர் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஆனால் இதில் பால் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 லட்சம் பேர் தான் பால் கொடுக்குறாங்க. உறுப்பினராக இருக்கிறது 19 லட்சம், ஆனால் கொடுக்கறது 4.5 லட்சம். இதுக்கும் பெரிய வித்தியாசம். இதில் என்ன ஒன்றுன்னா, ஒருத்தர் நீங்கள் மாடு வச்சுருக்கீங்க, அந்த மாடு வந்து ஆண்டு முழுவதும் பால் கொடுக்காது, 180 நாள் 160 நாள் தான் பால் தரும். அப்போது ரெண்டு மாடு தான் வச்சுருப்பாங்க ஒருத்தவங்க, அப்போது அவங்களுக்கு ஆண்டு முழுக்க பால் கொடுக்காது. ஸோ அது சுழற்சி அடிப்படையில் மாறி மாறி இந்த 19 லட்சம் பேரில் மாறி மாறி 4.5 லட்சம் பேர் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு 50-60 விழுக்காடாவது பால் கொடுக்க முடியும். இப்போ 10 லட்சம் பேராவது அதில் பால் கொடுக்க முடியும். ஆனால் இவங்க ஆவி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆவினில் பால் கொள்முதல் செய்வதை விரும்பலை, தனியாருக்கு போட்டோம் பால் அப்படின்ற நிலைப்பாட்டிலிருந்து ஒரு லஞ்சமோ ஒரு ஆதாயமோ. ஆமாம் ஆமாம், ஏன்னா இவங்களுக்கு விற்பனை குறைஞ்சாதானே தனியார் விற்பனை அதிகரிக்க முடியும். அந்த ஒரு நிலைப்பாட்டில் வந்து ஆவி நிர்வாகமும் தற்போதைய திமுக அரசும் தொடர்ந்து செயல்படுகிறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு விற்பனை வந்து 30 லட்சம் லிட்டர்னு வச்சுக்கலாம்.
30 லட்சம் ஆவினில் போய்கிட்டு இருக்கு, 30-30.5 லட்சம் போகுது. இப்போது கொள்முதல் 27 லட்சம் தான். ஆனால் 30.5 லட்சம் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னா உற்பத்தி, அந்த ஆரஞ்சு பேக்கெட் பச்சை கலரில் வருது இல்லையா, ஸ்டாண்டர்டைஸ் மில்க் அண்ட் ஃபுல் கிரீம் மில்க், இதுக்கு வந்து ஃபேட்டும் எஸ்என்எஃப்பும் வேண்டும். திடசத்தும் கொழுப்பு சத்தும் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நம்ம அந்த பாலை வந்து உற்பத்தி செய்ய முடியும். ஏன்னா பசும்பாலில் அதிகபட்சம் 4-4.5% தான் பசும்பால் கொழுப்பு சத்து வரும், அதுக்கு மேலே வராது. அப்போது உங்களுக்கு அதிகமான கொழுப்பு சத்து வேணும்னா நீங்கள் 35-36 லட்சம் லிட்டர் கம்பல்சரிங்க கொள்முதல் பண்ணியே ஆகணும். அப்படி கொள்முதல் பண்ணும்போது தான் நம்மளோட உபரியாக இருக்கக்கூடிய பாலில் கொழுப்பு சத்துக்கான அந்த கிரீமை செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, திடசத்துக்கான எஸ்என்எஃப் வந்து ஸ்டீம்டு மில்க் பவுட்ரு தனியாக செப்பரேட்டாக உற்பத்தி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பாலுக்கு கொழுப்பு சத்துக்கும் திடசத்துக்கும் இந்த கிரீமையும், அதாவது கொழுப்பு சத்து ஃபேட்டையும் ப்ளஸ்ஸு ஸ்டீம்டு மில்க் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி தான் பால் உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆவினுக்கான பால் குழம்பு வந்து 8-9 லட்சம் லிட்டர் ஷார்ட்டேஜ். இப்போ 9 லட்சம் லிட்டர் ஷார்ட்டேஜ்னால இந்த ஆவினில் வெண்ணையும் பால் பவுடரும் கையிருப்பில் இல்லை. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே கிட்டத்தட்ட ஒரு 25,000 மெட்ரிக் டன் பால் பவுடரும் 10,000 மெட்ரிக் டன் வெண்ணையும் கையிருப்பு இருந்தது. இதை அடிமாட்ட ரேட்டுக்கு தனியாருக்கு விற்று காலி பண்ணிட்டாங்க, கையிருப்பே இல்லாமல் காலி பண்ணிட்டாங்க. இப்போது நம்மடைய பால் கொள்முதல் குறைஞ்சி போச்சு, வெண்ணையும் உற்பத்தி செய்ய முடியல, பால் பவுடரும் உற்பத்தி செய்ய முடியல. ஸோ இப்போ தேவைக்கு, நம்முடைய தேவைக்கு ராஜஸ்தான்லேயும் மகாராஷ்டிராவிலேருந்தையும் வாங்குகிறாங்க. கலப்படத்துக்கு பேர் பெற்ற மாநிலங்கள் எதுன்னா 1, 2 ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்கம், இப்படியான மாநிலங்கள். நீங்கள் அந்த மாநிலத்திலேருந்து பால் பவுடர் வெண்ணையும் வாங்கி அதை வச்சு நீங்கள் ஆவின் பால் உற்பத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதனுடைய தரம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே இங்கே ஒரு சைடில் பாலில் கொழுப்பு சத்தை திருடிட்டு அதுக்கு பதிலாக வெண்ணையும் பவுடரும் வெண்ணையும் பண்ண முடியல. இப்போ 2 வருஷமாக மார்க்கெட்டில் ஆவின் வெண்ணையே கிடையாது. ஆமாம், நானும் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் வந்து ஆவினோட பூத்துக்களை போய் கேட்கும் போது நெய் இல்லைன்னு தான் சொல்கிறேன். நெய் கிடையாது, ஏன்னா வெண்ணெய் இருந்தால் கோயில்பட்டியில் நெய் நீங்கள் எங்கே கடலும் கிடைக்காது, நீங்கள் தூத்துக்குடியில் போய் கேட்டால் தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது அப்படிங்கிற. ஏன்னா நெய் எதுலேருந்து உற்பத்தி ஆகுது? வெண்ணெயிலேருந்து. வெண்ணெயிலேருந்து பால் இருந்தால் வெண்ணெய் எடுத்தாகணும். வெண்ணெய் எடுக்கணும்னா அங்கே பாலே உபரியாக இல்லை, உபரியாக இல்லாத நம்ம வெண்ணெய் எடுக்க முடியும். அப்போது இங்கே வெண்ணெய் உற்பத்தி பண்ண முடியல, வெண்ணெய் உற்பத்தி பண்ண முடியாதனால நெய் உற்பத்தி பண்ண முடியல. ஸோ 2.5 ஆண்டு காலமாக தமிழகம் முழுக்க எங்கேயுமே ஆவின் வெண்ணையும் கிடைக்கல, நெய்யும் கிடைக்கல. அப்போது நீங்கள் மகாராஷ்டிராலேருந்து ராஜஸ்தான்லேருந்து நீங்கள் வெண்ணையும் பால் பவுடரும் வாங்குறீங்க, நீங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கு உதாரணத்துக்கு 400 ரூபா வெண்ணெய் இருக்குதுன்னா நீங்கள் 450 ரூபா 450 ரூபா கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க. ஸோ அதில் தான் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடக்குது. இப்போ அக்டோபர் மாதம் கூட பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 1521 டன் மெட்ரிக் டன்னு ஸ்கிம்டு மில்க் பவுடர் வாங்கியிருக்கிறாங்க, 350 மெட்ரிக் டன்னு வெண்ணெய் வாங்கியிருக்கிறாங்க, 770 மெட்ரிக் டன்னு ஹோல் மில்க் பவுடர்னு சொல்லக்கூடிய அந்த பால் பவுடர் வாங்கியிருக்கிறாங்க. இதில்தான் நீங்கள் ஒரு கிலோவுக்கு 30 ரூபா 40 ரூபான்னு கமிஷன் போட்டிங்கன்னா எங்கேயோ போயிடும். அப்போது இப்படி இந்த தடவை உங்களை பணம் பார்ப்பதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறப்போ நம்ம கிலோவுக்கு 20 ரூபா 30 ரூபான்னு பார்த்தா கூட மெட்ரிக் டன் அப்படிங்கிறப்ப எங்கேயோ போயிடும். அப்போது கோடிக்கணக்கான, ஆமாம், கோடிக்கணக்கில் போய். இதைத்தான் அதிகாரிகளும் அமைச்சரும் தங்களுடைய கஜானா நிரம்பணுன்றதுக்காக கொள்முதலை வந்து அதிகப்படுத்தக்கூடாதுன்றதுக்காகவே திட்டமிட்டு இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வெண்ணையும் நெய்யும் வந்து வெளியிலேருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கொள்முதலை குறைச்சி காமிச்சு இந்த மாதிரி ஊழல்கள் நடைபெறுகிறது. ஆமாம், இப்போ இதில் ஒரு பக்கம் ஊழல் நடந்தாலும் இந்த பால் பாக்கெட்டில் வந்து கொழுப்பு சத்து அதுக்கப்புறம் திடச்சத்தை வந்து குறைச்சி மதிப்பிட்றாங்களா, 15 கிராம் வந்து 12 கிராம் 13 கிராம் அப்படிங்கிறாங்க, அதில் வந்து இதே மாதிரி பெரிய அளவில் ஊழல் நடக்குமா இல்லை அது ஒரு சின்ன அளவில் தான் நடக்குதா? அது அதில் இதை விட, அதாவது அது வந்து பொதுமக்கள் தலையில் விலை உயர்வை திணிக்கிறது. ஏன்னா இப்போ பால் அளவை குறைச்சி குறைச்சி இப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ரூபா விற்பனை விலையை குறைச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஆவினுக்கு ஒரு 300 கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு. இப்போது நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பால் விலையை குறைப்போம்னு. நீங்கள் குறைக்கிறீங்க, குறைச்சிங்க, அது மக்களுக்கு ஒரு நல்லது போய் சேர்ந்து ஓகே மகிழ்ச்சி. அது நீங்கள் எங்கேருந்து பண்ணியிருக்கணும்? ஒன்று உங்கள் பேக்கெட்லேருந்து கொடுத்துருக்கணும், நீங்கள் தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, இல்லை அரசு கஜானாலருந்து எடுத்து கொடுத்துருக்கணும். ஆவின்றது அரசுடைய கூட்டுறவு நிறுவனமாக இருந்தாலும் கூட அரசுடைய நேரடி இது கிடையாது, பால் உற்பத்தியாளர்களுடைய கூட்டுறவு நிறுவனம் ஆவின். அப்போது நீங்கள் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையார் குடைச்சிக்கிறதையா பால் உற்பத்தியாளர்களுடைய சொத்தை இன்னும் சொல்ல போனால் திருட்டுன்னு கூட சொல்லலாம். திமுக செஞ்சது திருட்டு வேலைன்னு கூட சொல்லலாம். பால் உற்பத்தியாளர்கிட்ட கேட்டு பண்ணியிருக்கணும், இல்லை அதை வந்து இவங்க அரசே பண்ணியிருக்க கூடாது. அரசு பண்ணியிருந்தா நீங்கள் அந்த 3 ரூபாய் மானியமாக கொடுத்துருக்கணும் ஆவினுக்கு. ஆவினுக்கு கொடுத்துருக்கணும், லிட்டருக்கு 3 ரூபா மானியமாக கொடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் மானியமாக கொடுக்காததுனால ஆட்சி பொறுப்பேற்றது வந்து இதுவரைக்கும் ஆண்டுக்கு 300 கோடி ரூபான்னா இப்போ 3 ஆண்டுகள் ஆக போகுது, 900 கோடி ரூபாய் ஆவினுக்கு இழப்பு. பால் உற்பத்தியாளர்களுடைய சொத்தை எடுத்து நீங்கள் பொதுமக்களுக்கு வாரி இறைச்சிருக்கீங்க. அப்போது பால் உற்பத்தியாளர் என்ன பண்ணுவான்? அவனுக்கான
கொள்முதலுக்கான பணத்தை ஒழுங்காக பட்டுவாடா பண்ண முடியல அவங்களால, இந்த 900 கோடி இழப்புனால. இதற்கடுத்து நவம்பர் 2022 3 ரூபா விற்பனை விலை, கொள்முதல் விலையை மட்டும் உயர்த்தி கொடுத்தாங்க. விற்பனை விலை எல்லா பாலுக்கும் உயர்த்தாமல் ஆரஞ்சுக்கு மட்டும் உயர்த்திட்டு 3 ரூபா உயர்த்தி கொடுத்தாங்க. அதில் ஒரு 300 கோடி ரூபா. எப்படி பார்த்தாலும் இந்த வகையில் மட்டுமே ஒரு 1200-1500 கோடி ரூபா ஆவினுக்கு லாஸ் ஆகுது. இது ஒரு பக்கம். இது வந்து நிர்வாக சீர்கேடும் அரசு செய்த தவறான முடிவுகளாலும் ஆவினுக்கு ஏற்பட்ட இழப்பு. இதற்கு மத்தியில் கொள்முதல் கடுமையாக குறைஞ்சிச்சு இல்லையா, கொள்முதல் குறைஞ்சிச்சு, நமக்கான பற்றாக்குறை. இப்போ 35 லட்சம் லிட்டருக்கு பண்ணால் கொள்முதல் பண்ணால் தான் நம்ம இந்த 30 லட்சம் லிட்டர் பாலை கொடுக்க முடியும். அப்படி பண்ண முடியாததுனால மகாராஷ்டிராவிலேருந்து வெண்ணையும் பால் போடுறோம் வாங்கியிருக்கீங்க. இப்போ நான் சொன்ன ஒரு மாதத்துக்கு மட்டுமே ஒரு 10-15 நாளைக்குள்ளே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 350 மெட்ரிக் டன் வெண்ணையும் ஒரு 1800-2600 டன் கிட்டத்தட்ட பால் போடுறது. மொத்தம் ஸ்கிம்டு மில்க் போடுறோம், ஹோல் மில்க் போடுறோம் சேர்த்து ஒரு 2200 மெட்ரிக் டன்னு வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா கடந்த 2 ஆண்டுகளில் எவ்வளோ மெட்ரிக் டன்னு வெண்ணையும் பால் போடுறோம் வாங்கியிருப்பாங்க? நீங்கள் மார்க்கெட் ரேட்டை விட 40-50 ரூபா கிலோக்கு அதிகம் கொடுத்து வாங்குறீங்க. இப்போ நீங்கள் பால் உற்பத்தியாளர்கிட்டருந்து நேரடியாக கொள்முதல் செஞ்சு உற்பத்தி செய்யும்போது அதற்கான அடக்க விலை கம்மி தான். நமக்கு இப்போ வந்து பொதுப்பணித்துறையில் தான் அதிகமாக ஊழல் பண்ண முடியும், அதில் தான் அதிகமாக லாபம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அதையே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும் போல இருக்கு ஆவின். அதாவது தமிழ்ச்செல்வன் ஒரு படம் விஜயகாந்த் நடித்தது, அதில் முட்டை ஊழலை பற்றி 5 பைசா 5 பைசாவாக கணக்கு சொல்லுவாங்க. அதை விட இது படும் மோசமான ஊழல்கள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு துறையாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இப்போ அந்த கொள்முதல் நம்ம குறைஞ்சி போச்சு, விற்பனை வந்து அதிகமாக தேவை. இப்போ அந்த விற்பனை அதிகமாக தேவைக்கு வந்து இப்போ விவசாயிகிட்ட நேரடியாக கொள்முதல் செஞ்சால் 35 ரூபா தான் ஒரு லிட்டர் பால். இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து வெண்ணையும் பால் பவுடரும் வாங்கி இந்த 9 லட்சம் லிட்டர் பால் ஷார்ட்டேஜ் சொன்னேன் இல்லையா, இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக வெண்ணையும் பால் பவுடரும் வாங்கி பண்ணுறாங்க. அப்போது ஒரு லிட்டருக்கு 25-60 ரூபா ஒரு லிட்டருக்கான காஸ்ட் ஆகுது. இப்போ நீங்கள் விவசாயிகிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணால் 35 ரூபா தான் ஒரு லிட்டர் பால். ஆனால் வெண்ணையும் பால் பவுடரும் வாங்கி உற்பத்தி செஞ்சு பண்ணி கொடுக்கும்போது ஒரு லிட்டர் பாலுக்கான அடக்க விலை, அதாவது 4.5% ஃபேட்டு உள்ள அந்த பச்சை பாலுக்கு மட்டும் சொல்கிறேன், 4.5% ஃபேட் உள்ள பச்சை பாலுக்கு மட்டுமே ஒரு லிட்டருக்கு வந்து 60 ரூபா அடக்க விலை ஆகிடுது. இப்போ 60 ரூபா அடக்க விலை ஆகும்போது ஒரு லிட்டருக்கு நீங்கள் 25 ரூபா ஷார்ட்டேஜ் நஷ்டம். அப்போது 9 லட்சம் நீங்கள் 25 ரூபா போட்டிங்கன்னா எவ்வளோ இழப்பு வந்துடுது உங்களுக்கு? அப்போது பல கோடி ரூபா நீங்கள் அதில் ஒரு 1500 கோடி, இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கோடி கிட்டத்தட்ட வரும், 2000-2500 கோடி ஆவினில் இழப்பு வரும்போது வேறு வழி இல்லாமல் பொதுமக்கள் தலைவர் மறைமுகமாக விலையேற்றி நிற்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஒன்று, பால் பொருட்களுடைய விலையை ஏற்கனவே வரலாறு காணாத வகையில் உயர்த்திட்டாங்க. நெய் விலையெல்லாம் இதுவரைக்கும் எந்த அரசுமே செய்யாத ஒரு நடவடிக்கையாக ஒரு கிலோ நெய்யுக்கு 215 ரூபாய்க்கு மேலே உயர்த்திட்டாங்க. ஆவினோட ஒரு கிலோ நெய்யுங்கிறதோட விலை வந்து தனியாரோட விலையை விட கம்மியாக இருக்குதா இல்லை அதை விட அதிகமாக இருக்குதா? தனியாருக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. இன்னைக்கு தனியாருக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. அது மாதிரி வெண்ணையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெண்ணெய்க்கு 200 ரூபா ஏற்றிருக்கிறாங்க. பாதாம் பவுடருக்கு அப்புறம் பால்கோவாவுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு 200 ரூபா இவங்க ஆட்சிக்கு வந்து 4-5 முறையில் 200 ரூபா வரைக்கும் உயர்த்திட்டாங்க வரலாறு காணாத வகையில். தரமாகவும் மக்களுக்கு ஒரு சரியான விலையிலையும் கொடுக்கணும்னா ஓரளவுக்கு நிர்வாக சீர்கேடு இல்லாமல் இருந்தால் கொடுத்துருக்கலாம். ஆமாம், ஆனால் இவங்க நிர்வாக சீர்கேடு அதிகமாக இருக்கிறதுனால விலையை வந்து கூட்டி மக்கள் மத்தியில் இதை வயிற்றில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இப்போது உங்களுக்கு பால் மற்றும் இந்த பால் உபப்பொருட்களை விற்பனை விலையை உயர்த்தும் போது மக்கள்கிட்ட நேரடியான பாதிப்பு பெரிய அளவுக்கு வராது. ஏன்னா நெய்யோ வெண்ணையோ பால்கோவோ அடிக்கடி டெய்லி உபயோகப்படுத்த மாட்டாங்க. இதனால் இந்த தீபாவளி டைமில் அதிகமாக வாங்குவாங்க, பண்டிகை காலங்கள் அதிகமாக பயன்படுத்தணும்னு வச்சுப்போம். ஆனால் பால் அப்படி இல்லை, பாலில் இன்னைக்கு உடனே விலையை உயர்த்தினா அது பெரிய அளவுக்கு எதிர்வினை ஆற்றும். அப்போ என்ன பண்ணுறாங்க, பாலை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் இல்லை. ஆமாம், அதில் டைரெக்டாக ஏற்றுறாங்க, பாலில் இன்டைரக்டாக ஏற்றுறாங்க. திமுகனாலே விஞ்ஞான ரீதியான ஊழலுக்கு உதாரணம் நிறைய. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, போன பிப்ரவரி 1ஆம் தேதி கோயம்புத்தூரில் பிளேயர் சொல்லி போடுறாங்க. என்ன போடுறாங்க, பச்சை கலர் பாக்கெட்டு 4.5% ஃபேட்டு, அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. பச்சை கலர் பாக்கெட் சேல்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பாலை ஊதா கலரில் பசும்பால்னு சொல்லி கொண்டு வந்து 3.5% ஃபேட்டு பச்சை கலர் ரேட்டுக்கே கொடுக்குறாங்க. முதல்ல லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்தும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதே பச்சை கலர் பாக்கெட்லேயே, ஊதா கலரில் போடல, பச்சை கலர் பாக்கெட்லே சைடில் மட்டும் சின்னதாக போட்டிருப்பாங்க, 3.5% ஃபேட்டு கவு மில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டைஸ் மில்க்குன்னு சொல்லி கவரில் பிரிண்டிங் ஆகிருக்கும், அதே கவரில் 3.5% ஃபேட்டு கவு மில்க்கும் போட்டு அதே 22 ரூபாய்க்கு கோயம்புத்தூரில் பிப்ரவரி 1ஆம் தேதி அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போது அது நாங்கள் கடுமையாக நாங்கள் எதிர்வினையாட்டுறோம். ஏன்னா இது கவு மில்க்கே கிடையாது. ஏன்னா நீங்கள் கொள்முதல் நிலையங்களில் பசும்பாலும் எருமைப்பாலையும் நீங்கள் சேர்த்து தான் கொள்முதல் பண்ணுறீங்க.
சேர்த்து கொள்முதல் செஞ்சு ஒரே டேங்கர் கொண்டு வர முடியாது, ஒரே டேங்கர் எல்லாம் கொண்டு வரீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எருமைப்பால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% மேலே உற்பத்தி இருக்குது, அதிகபட்சமாக 10% தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு தனி டேங்கர், அதுக்கு ஒரு தனி டேங்கர்னு சொல்லி கொள்கலன்கள் வச்சு கொள்முதல் பண்ணி சேமித்து கொண்டு வர முடியாது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு கிராம அளவிலான கூட்டுறவு சங்கங்கள்லையுமே சேர்த்து தான் கொள்முதல் பண்ணி கொண்டு வரீங்க. அப்போ அது மிக்ஸ்டு மில்க் ஆகிடுது. மிக்ஸ்டு மில்க் ஆன பிறகு நீங்கள் அது கவு மில்க்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையமான எஃப்எஸ்எஸ்ஐ வந்து தெளிவாக சுட்டி காமிச்சிருக்கான் மக்களுக்கு ஆரோக்கியத்திற்கு என்ன வகையான பால் தேவை, அதை எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்றத. 2011 2.1.2 தெளிவாக 4 வகையான பால் கொடுத்துருக்காங்க. டபுள் டோன்டு மில்க், ஸ்டாண்டர்டைஸ் டோன்டு மில்க், ஸ்டாண்டர்டைஸ் மில்க், ஃபுல் கிரீம் மில்க். பியூர் கவ் மில்காக இருந்தால் 3.5% ஃபேட்டு, 8.5% எஸ்என்எம் வச்சு நீங்கள் கவ் மில்க்கும் கொண்டு வரலாம். இல்லைனா இந்த 4 வகையான பால் தான் கொண்டு வர முடியும். டபுள் டோன்ட் மில்கில் 1.5% ஃபேட்டு, 8.5% 9% எஸ்என்எஃப். டோன்டு மில்கில் 3% ஃபேட்டு, 8.5% எஸ்என்எஃப். ஸ்டாண்டர்டைஸ் மில்கில் 4.5% ஃபேட்டு, 8.5% எஸ்என்எஃப். ஸ்டாண்டர்டைஸ் மில்க் அப்படிங்கிறது வந்து 4.5% ஃபேட்டு அப்படின்னு இருந்தாகணும். இவங்க வந்து கவு மில்க்னு சொல்லி அதே பாக்கெட்டை மாற்றி 3.5% ஃபேட்டோட வச்சு விற்கிறாங்க. அதனால 1% ஃபேட்டுங்கிறது இங்கே அடிபடுது, அதுலேருந்து ஊழல் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ அது 1% ஃபேட்டுன்றது இன்றைக்கி மார்க்கெட்டோட ரேட்டு 8 ரூபா. 1% ஃபேட்டுங்கிறது 8 ரூபா. ஏன்னா இப்போ அரசு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இல்லையா, பசும்பாலுக்கு வந்து 35 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 44 ரூபாயும்னு. பசும்பால் வந்து 4.3% கொழுப்பு சத்தும் 8.2% திட சத்தும் இருந்தால் 35 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் எருமைப்பால் வந்து 44 ரூபா லிட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 44 ரூபாய்க்கு அதை எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா கொழுப்பு சத்து அடிப்படையெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா எருமைப்பால் கொழுப்பு சத்து அதிகமாக வரும். அப்போது இப்போ 6% ஃபேட்டு வருதுன்னா 7.50 ரூபாய் கணக்கு போட்டோம்னா 6×7=42, 45 ரூபா வரும். அப்போ 7.50 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் கொழுப்பு சத்து எருமைப்பாலுக்கு வந்த விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ கொழுப்பு சத்து அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் 1% குறைச்சிங்கன்னா 8 ரூபா காசு அடி, 8 ரூபா பொதுமக்கள் தலையில் மறைமுகமாக விலை உயர்வை திணிக்கிறாங்க. அதுவும் நீங்கள் பசும்பால்னு சொல்லி ஏமாத்துறீங்க. அதுவும் ஸ்டாண்டர்டைஸ் மில்க் கவர்லேயே போட்டு நீங்கள் பசும்பால்னு சொல்லி போட்டு. ஏன்னா மக்கள் வாங்கும்போது பச்சை பாக்கெட் தான் கேட்பாங்க, வாங்கிட்டு போனோன்னா பச்சை பாக்கெட் வாங்கிட்டு போய் கட் பண்ணி ஊற்றிடுவாங்க. அவன் 4.5% ஃபேட்டுக்கான தண்ணியை ஊற்றும்போது 3.5% ஃபேட்டில் தண்ணி ஊற்றும் என்ன ஆகும், பால் தண்ணியாக இருக்கும், தண்ணியாக இருக்கணும். அப்போ ஒன்று ஆவின் வேண்டாம்னு சொல்லிட்டு தனியாருக்கு போவதற்கான வாய்ப்பு ஏற்படும் மக்களுக்கு. ரெண்டாவது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த சத்துக்கள் குறைபாடும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். ஏன்னா 4% ஃபேட்டுக்கு உண்டான தண்ணியை ஊற்றும்போது நீங்கள் 3% ஃபேட்லையும் அதே தண்ணி ஊற்றும்போது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும்ல. அப்போ அரசே அதை தவறை செய்யலாமாங்கும்போது நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம், அரசு செவிசாய்க்கில். அதற்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மார்ச் மாதம் நெல்லை தூத்துக்குடியில் அறிமுகப்படுத்துகிறாங்க இதே விஷயத்தை, பச்சையை நிப்பாட்டிட்டு 3% ஃபேட்டு. இப்போ திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடியை தனியாக பிரிச்சுட்டாங்கன்னு பிரிச்சுட்டாங்க, ரெண்டு ஒன்றையும் ஆக்கிட்டாங்க. அது அங்கே பண்ணுறாங்க, அடுத்து காரைக்குடி பண்ணுறாங்க, தஞ்சாவூர் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டமாக பண்ணி சென்னையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை பாக்கெட்டில் பண்ணாமல் டைரெக்டாக ஊதா கலர் பாக்கெட்டில் பசும்பால் போட்டே கொண்டு வராங்க. பசும்பால் போட்டு கொண்டு வரும்போது நாங்கள் கடுமையாக எதிர்வினையாட்டி முதல்வருக்கு மின்னஞ்சல் எல்லாமே கடிதங்கள் எல்லாமே அனுப்புகிறோம். ஏன் இது உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்துக்கு எதிரானது, சட்டவிரோதமானது, இது தடுக்கணும். ஏன்னா பசும்பால் சொல்லி ஏமாற்றக்கூடாது, அரசே மக்களை ஏமாத்துறது ஏற்புடையதல்ல அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பசும்பால்ன்றதை எடுத்துடுறாங்க, கவர்லேருந்து எடுத்துட்டு ஆவின் டிலைட்னு போடுறாங்க. ஆவின் டிலைட்னு போட்டுட்டு 3.5% ஃபேட்டுக்கு முன்னாடி மொட்டையாக ஆவின் டிலைட் போட்டு பின்னாடி டோண்டு மில்க்னு போடுறாங்க. ஃபுட் சேஃப்டி ஆக்ட் பிரகாரம் நீங்கள் டோண்டு மில்க்னா 3% ஃபேட்டு தான். அப்போ நீங்கள் இது இப்போ ஆல்ரெடி ஆவின் நைஸ்னு ப்ளூ கலரில் வருது, அது 3% ஃபேட்டு. அந்த 3% ஃபேட்டு உள்ள இதில் வந்து முன்னாடி டோண்டு மில்க்னு பெருசாக போடுறீங்க, 3.5% உள்ள பேக்கெட்டில் முன்னாடி டிலைட் பெருசாக போட்டுட்டு பின்னாடி டோண்டு மில்க்குன்னு சின்னதாக போடுறீங்க. இந்த பேங்க்லலாம் பண்ணுவாங்கள்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாத இடத்துல போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இது போடுறாங்க. இப்போ தனியார் ஏமாத்துனா அரசு நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் அரசே இது தவறு பண்ணால் யார் நடவடிக்கை எடுக்கிறது? இப்போ யார் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிற தைரியத்தில் இதை பண்ணுறாங்க. இதுக்கு பெரிய அளவுக்கு ஏன்னா வந்து இதுலேருந்து அதிமுகலேருந்தும் பிஜேபியிலேருந்தும் அடிக்கடி ஆவி நிறுவனத்தில் இந்த முறைகேடு நடக்க அந்த முறைகேடு நடக்குன்னு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆவிலேருந்து திருந்தின மாதிரி தெரியலையே. இப்போ நாங்கள் எங்கள் பால் மூவர் சங்கம் தொடர்ந்து நாங்கள் எதிர்மணி ஆட்டுறதை வச்சு நாங்கள் எல்லா எதிர்கட்சிகளும் குரல் விடும்போது அதில் பாஜகவும் அதிமுகவும் தொடர்ந்து எங்களை குரலாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பல்வேறு அரசியல் கட்சிகள் ஏன்னா போன அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுகவோடு சேர்ந்து கதறிய போராடிய கட்சிகள்லாம் இன்றைக்கி வாய் மூடி மௌனியாக இருக்காங்க.
கம்யூனிஸ்டுகளை முதற்கொண்டு கம்யூனிஸ்ட் உட்பட இப்போ கடந்த ஆவின் மூலியமா நிறைய பால் உற்பத்தியாளர்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய விவசாயிகள் தொழிலாளர்கள்லாம் பயன்பெறுவாங்க. ஆனால் இது வந்து கண்டுக்கிறதே இல்லை. இப்போ எம்பி சு வெங்கடேசன் இருக்காரு, நிறைய பாஜகவுடைய மத்திய அரசுடைய நடவடிக்கைகள் நிறைய விமர்சனம் பண்ணி நிறைய அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ மதுரையில் சமீபத்தில் ஆவி நிர்வாகம் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, 6% ஃபேட் உள்ள அந்த கொழுப்பு சத்து இருக்கு இல்லையா ஆரஞ்சு கலர் பாக்கெட்டில் வர்றது, அதை 4.5% மாத்திட்டாங்க. ஓ, ஆரஞ்சு கலர் பாக்கெட் 6% 1.5% குறைச்சிட்டு ஆவின் கோல்டுன்னு போட்டு அதே ஆரஞ்சு கலர் பாக்கெட் மாதிரியே காபி கலரில் போட்டு ஆவின் கோல்டுன்னு போடுறாங்க. ஆமாம், அதே 28 ரூபா ஆரஞ்சு கலர், 30 ரூபா இது, 28 ரூபா 4% ஃபேட்னா என்ன, ஸ்டாண்டர்டைஸ் மில்க்கு, 6% ஃபுல் கிரீமு. நீங்கள் ஃபுல் கிரீமுக்கு உண்டான ரேட்டை நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் மில்கில் வச்சிங்கன்னா 1 லிட்டருக்கு 12 ரூபா விலையை மறைமுகமாக உயர்த்துறீங்க. அப்போது சு வெங்கடேசன் அவர்களுக்கு நாங்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் போயிட்டு அவருக்கு உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் நடக்குது, இந்த மாதிரி ஆவி நிர்வாகம் அரசு பண்ணுது, தேனி மதுரையில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பண்ணுறாங்க, நீங்கள் இதை ஏன் கேள்வி கேட்கலை, உங்களுக்கு கூட்டணி தர்மம் தடுக்குதா, நீங்கள் மக்களுக்காக கனிமக் குரல் கொடுக்குற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணுறீங்க. அப்போ இதையும் பண்ணி, இது அத்தியாவசிய உணவுப் பொருள், இதில் வந்து மறைமுகமாக விலை உயர்வை பண்ணும்போது இதை கண்டித்து கேட்டிருக்கணும்ல அப்படிங்கும்போது அவர் தரப்பிலருந்து இந்த வரைக்கும் எந்த விதமான பதிலுமே இல்லை. இப்போ வேலூர்லேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேலூர்லேயும் ஆரஞ்சு பழனி பாட்டிட்டாங்க, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அங்கேயும் ஆரஞ்சு பழனி பாடி, பச்சைனி பாடிட்டாங்க, ஆரஞ்சினி பாடிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக படிப்படியாக ஆரஞ்சையும் பச்சையும் மாற்றி நிப்பாட்டிட்டு இப்போது நவம்பர் 2ஆம் தேதி பிரச்சனை வருங்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டமாக தனித்தனியாக நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு நவம்பர் 2ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, மக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற வகையில் 3 வகையான பாலை வந்து நாங்கள் ஆவியில் வந்து சந்தைப்படுத்த போகிறோம். என்னடா குறைச்சிட்டு அதே விலைக்கு, ஏற்கனவே இருந்த விலைக்கு, ஏற்கனவே இருந்த விலைக்கு உங்களுக்கு மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு. மக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற வகையில், மக்கள் விரும்பி கேட்டதுனால, மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் இப்படி காரணங்களை அடுக்கிறாங்க. சரி, நீங்கள் மக்கள் பரிந்துரை, மக்கள் விரும்பி கேட்டாங்கன்னா எந்த பகுதியில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்க, எந்த மக்கள் எங்களுக்கு 4.5% ஃபேட்டு வேண்டாம், அதே விலைக்கு நீங்கள் 3.5% ஃபேட்டை கொடுங்க, யாராவது அப்படி யாராவது கேட்பாங்களா, 6% ஃபேட்டுக்கு உண்டான ரேட்டுக்கு நாங்கள் 4% ஃபேட்டுக்கு நாங்கள் தர்றோம், அதே ரேட்டுக்கு எங்களுக்கு கொடுங்க, யாராவது கேட்பாங்களா, யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன், இன்றைக்கி ஆவியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் உதாரணத்தை இப்படி வச்சுக்கலாம், 7வது ஊதியக்குழு அடிப்படையில் பரிந்துரை அடிப்படையில் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, 6வது ஊதியக்குழு அடிப்படையில் சம்பளம் கொடுத்தா வாங்கிப்பாங்களா, கண்டிப்பாக மாட்டாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இன்னைக்கு பழைய பென்ஷன் வேணும்னு சொல்லி அரசு ஊழியர்களை போராடிக்கிட்டு இருக்காங்க, புதிய பென்ஷன் கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, பழைய பென்ஷன் கொள்கையை கேட்குறாங்க. ஏன் இன்னைக்கு அப்போது 7வது ஊதியக்குழு அடிப்படையில் நீங்கள் ஊதியம் வாங்குற ஆவின் ஊழியர்கள், ஆவின் நிர்வாக இயக்குனர் உட்பட எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு இது வேண்டாம், ஆவின் லாஸில் போகுது, எங்களுக்கு 6வது ஊதியக்குழு அடிப்படையில் கொடுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே. அப்போ மக்கள் மட்டும் எழுச்சவாங்க, நீங்கள் 6% ஃபேட்டாக 4.5% ஆக்குவீங்க, 4% ஃபேட்டாக 3% ஆக்குவீங்க, அதே ரேட்டுக்கு கொடுக்க சொல்லுவீங்க. இப்போ என்னென்னா, ஆவினில் இந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து இழுத்து மூடுற அளவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு. அப்படின்னா அந்த அங்கே வேலை பார்க்குறவங்களோட வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படும், அவங்களும் வேலை இழப்புக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா ஆவினில் இருக்கிற ஊழியர்களே வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் எதிர்ப்பு குரல் கொடுக்கலாம், இல்லை வந்து இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் இந்த ஊழலுக்கு. அதாவது இன்றைக்கி 50% கரப்ஷன் ஆகிப்போச்சுங்க, கரப்ஷனு கலெக்ஷன்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது இன்றைக்கி அரசு துறை எல்லா துறைகள்லையுமே இருக்குது. அது நேர்மையான ஊழியர்கள் வந்து அவங்க பணி பாதுகாப்புக்காக பயப்படுறாங்க. இப்போது நாங்கள் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ தரவுகள் பேசணும், எங்கேருந்து வருது எங்களுக்கு நேர்மையான ஊழியர்களுக்கு, நேர்மையான ஊழியர் கொடுக்கறதுனால தான். சமீபத்தில் ஒரு ஊழியர் பேசுகிறார் என்கிட்ட, நான் 1992லேருந்து ஆவினில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுவரைக்கும் எந்த அரசுமே எந்த ஆட்சியிலுமே இல்லாத வரலாறு காணாத வீழ்ச்சியை நோக்கி ஆவின் போய்கிட்டு இருக்கு. எனக்கு கிட்டத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே அவர் ஆவினில் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போது அவ்வளோ வேதனையோடு சொல்கிறாரு, எங்களால் பேச முடியல, இப்போ நாங்கள் இப்போ என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ இதை எங்களின் குரலாக நீங்கள் ஊடகங்களில் ஒழிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து நீங்கள் பேச, நீங்களாவது குரல் கொடுத்ததுனால தான் இது வெளியில் வருது, இல்லைன்னு இதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க அப்படின்றாங்க. உண்மையில் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ ஆவினில் வேலை பார்க்குறவங்க, ஆவினுக்கு பால் சப்ளை பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதில் வந்து பயன்பெறக்கூடியது. இதையே இழுத்து மூடி தனியாருக்கு தரை வைக்கிற செயல்களை இதை பண்ணும்போது வந்து திமுக அரசுக்கு வந்து இதனால் பயங்கரமான எதிர்ப்புகள் வரும்ல, அதுக்கு மனசில் வச்சாவது இதை வந்து ஊழல் தடுக்கலாம் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி திமுக அரசு யார் எழுதி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, பாஜக அதிமுகவை தவிர எல்லா கட்சிகளுமே அவங்களோட சரண்டர்.
பெரும்பாலான ஊடகங்கள் சரண்டரு. ஏன் அப்படி ஊடகங்கள் சரண்டருன்னு சொல்கிறேன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து 10 ஆண்டுகளில் வந்து சின்ன நிகழ்வுகள், ஆவினில் ஊழல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வெளியில் தெரிஞ்சாலே மிகப்பெரிய அளவில் எதிர்வினையாட்டினாங்க. ராஜேந்திர பாலாஜி கூட அந்த உட்பட, அது இல்லாமல் இந்த பால் 2010 கலப்படம் சொன்னேன் இல்லையா, தண்ணி கலந்தாங்கன்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய அளவில் செய்திகளாக பேசப்பட்டுச்சு. ஒரே நாளில் பல்வேறு ஊடகங்களில் காட்சி ஊடகங்களில் விவாதங்கள் நடந்தது. நானே ஒரே நாளில் 3 காட்சி ஊடகங்களில் அப்போது 2014 நேரலையில் நான் பங்கேற்றிருக்குறேன். ஆனால் இன்றைக்கி வேலியே பயிரை மேய்ஞ்சது மாதிரி உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களை ஆவின் ஊழியர்கள் கலப்படம் பண்ணியிருக்காங்க. இதை எத்தனை ஊடகங்கள் பேசியிருக்கு அல்லது பேசு பொருளை ஆக்கியிருக்கு? ஏன்னா அரசு நடவடிக்கை எடுக்கலை, வழக்கு பதிவு செய்யலை, கைது செய்யப்படலை. என்ன அப்போ எத்தனை ஊடகங்கள் கேள்வி கேட்டுச்சு? ஜனநாயகத்துக்கு பெரிய அளவில் டிபேட் ஆச்சு. ஆமா, இன்னைக்கு ரசாயன கலக்கிறதுலேருந்து ஃபேட்டை குறைக்கிறதுலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வாங்குறதுலேருந்துன்னு உட்பட்ட ஊழல் நடக்கிறது ஊடகங்கள் பேச. ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கக்கூடிய அச்சு காட்சி ஊடகங்கள் வந்து அமைதியாக போகிறதை பார்க்கும்போது திமுக அரசோட ஒரு இணக்கமான சூழலோ அல்ல திமுகவோடு சரண்டரான நிலைப்பாட்டிலே போய்கிட்டு இருக்காங்களோட ஊடகங்களில் வேலை பார்க்குற சிலருக்கே வந்து கவர் போட்டு மாதம் மாதம் வந்து திமுக சார்பில் வந்து போய்கிட்டு இருக்கிறதா வேற சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க வாய் திறப்பாங்க? கண்டிப்பாக வாய் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது நன்றி உணர்ச்சிக்காக கூட அவங்க அந்த மாதிரி அமைதியாக கடந்து போகலாம். இது வந்து ஏன்னா ஆவினுக்கு வந்து நீங்களும் ஒரு ஓனர், நானும் ஒரு ஓனர். இது மக்கள் சொத்து தான், மக்கள் சொத்து. அது அரசுக்கு வரி செலுத்தக்கூடிய எல்லாருமே பங்குதாரர்கள் தான். இன்னைக்கு ஆவில் நடைபெறக்கூடிய ஊழல் முறைகேடுகளை கண்டும் காணாமல் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாருமே அதற்கான பங்குதாரர்கள் தான். இப்போ விவசாயம் தான் தேசத்தோட முதுகெலும்பு. இன்னைக்கு விவசாயிகளுக்கு விவசாயம் இன்னைக்கு எல்லாமே விவசாய நிலங்கள் எல்லாமே ரியல் எஸ்டேட்டாக மாறி நிலங்களே இல்லாத ஒரு சூழலில் விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி தான். அப்படி பால் உற்பத்தி மூலமாக வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாகிட்டு இருக்குன்னா அரசுடைய கூட்டுறவு நிறுவனம் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் சொன்னேன் இல்லையா, லிட்டர் பால் 20 ரூபாய்க்கு போயிடுச்சு, தண்ணி பாட்டில் விலைய விட கம்மியாக போயிடுச்சு. அப்போது போட்டிக்கு அரசு கூட்டுறவு நிறுவனம் இல்லாமல் போச்சுன்னா தனியார் பாலினுடைய ஆட்டம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இஷ்டத்துக்கு விலையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ 20 ரூபா குறைச்ச பிறகும் கூட விற்பனை விலையை வந்து அதிகமாக தான் கொண்டு போனாங்க. இவங்க திமுக ஆட்சிக்கு வந்தவருக்கு முதல் ஆண்டுலேயே பார்த்தீங்கன்னா தனியார் பாலின் லிட்டருக்கு 6 ரூபா விற்பனை விலையை உயர்த்திட்டாங்க. 2 முறை விற்பனையை உயர்த்திட்டாங்க. ஆனால் கொள்முதல் விலை பழைய நிலையிலிருந்து அந்த கொரோனாவுக்கு முன்னாடி என்ன நிலை இருந்ததோ அந்த நிலைப்பாடு தான் வந்திருக்கு. இன்றைக்கி ஆவினுக்கும் தனியாருக்கும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா ஒரு லிட்டருக்கு 20 ரூபாய்க்கு மேலே விலை வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் ஆவின் என்ன பண்ணியிருக்கணும், பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலையை உயர்த்தி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்றளவும் போராடிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுங்கன்னு. நீங்கள் உண்மையிலே ஆவி நிறுவனம் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, பால் உற்பத்தியாளர் நல்லாயிருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா அவர்களை கூப்பிட்டு பேசி பால் உற்பத்தியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கணும். லிட்டருக்கு அவங்க 15 ரூபா கேட்குறாங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 10 ரூபாயாவது உயர்த்தி கொடுத்துருக்கணும். உயர்த்தி கொடுத்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி விற்பனை விலையை நீங்கள் மாற்றி அமைச்சிருக்கலாம். நிர்வாக சீர்கேட்டை தவிர்த்தாலே நிறைய வருஷத்துக்கு 300 கோடி ரூபாய் எங்கே இருக்குது? நாங்கள் மனோத்தங்கராஜ் அவர் பொறுப்பேற்ற அன்னைக்கு முதல்ல சந்திக்கும் போதும் 2வது முறை சந்திக்கும் போதும் நாங்கள் அவர்கிட்ட வலியுறுத்தின விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த ஊதா கலர் பாக்கெட்டை ஆவின் டிலைட் போட்டு மக்கள்கிட்ட வந்து திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பால் முகவரை கட்டாயப்படுத்தி விற்பனை செய்ய கட்டாயப்படுத்துகிறாங்க. இது மக்கள்கிட்ட அதிருப்தி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வேற கொடுக்கும். இதை நிப்பாட்டிட்டு ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடிய அந்த 4 வகையான பாலை மட்டும் பண்ணுங்க. அப்போ ஆவினுக்கு லாஸ் வரும். லாஸை நீங்க சரி பண்ணணும். பால் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதலை உயர்த்தி கொடுத்து விற்பனை விலையும் நீங்க சரியா மாற்றி அமைங்க. வரவேற்பதற்கு நாங்க தயாரா இருக்கோம். ஏன்னா 2014 ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து அப்போ ஆவின் விற்பனை விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தினாங்க. அப்போது வரவேற்ற ஒரே அமைப்பு நாங்கள் தான். அன்னைக்கு திமுக உட்பட எல்லா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நாங்கள் ஏன் வரவேற்பு தெரிவித்தோம்னா, அன்னைக்கு 8 ரூபா பால் உற்பத்தியாளர்களுக்கு போச்சு. 2014 ஜனவரி மாதம் லிட்டருக்கு 3 ரூபா கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்து அதே ஆண்டு இறுதியில் 5 ரூபா 8 ரூபா உற்பத்தியாளர்களுக்கு போகுது, 10 ரூபா மக்கள்கிட்ட விற்பனை விலை உயர்த்துறாங்க. 2019 எடப்பாடியார் என்ன பண்ணுறாங்கன்னா 6 ரூபா விற்பனை விலையை உயர்த்திட்டு 4 ரூபா கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்குறாங்க. அதுதான் சரியான அணுகுமுறை. நீங்கள் அதே மாதிரி 15 ரூபா அவங்க பால் உற்பத்தியில் கேட்குறாங்கன்னா 10 ரூபா கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுங்க. விற்பனை விலையை நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் மாற்றி அமைங்க. அப்போது பால் உற்பத்தியாளர்களும் அவர்களுக்கான பலன் அடைவாங்க, ஆவினும் லாஸில் போகாது அப்படின்னு சொன்னால் எல்லாமே சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி உள்ட்டாவா மாற்றி போகக்கூடிய
நிலைப்பாட்டுக்கு போகக்கூடிய செயல்பாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பால்ல இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னா, இதை வந்து பால் உபப்பொருட்களான பிஸ்கட்ல இருந்து ஐஸ்கிரீம்ல இருந்து அதுக்கப்புறம் நெய்யில இருந்து இன்னும் அதுல எல்லாம் எவ்வளவு பெரிய ஊழல்கள் நடக்கும், வீட்டுலாம் கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வரலாறு காணாத ஊழல். ஏன் அப்படின்னா, பிஸ்கெட் சொந்த தயாரிப்பு கிடையாது, அந்த நூடுல்ஸ் சொந்த தயாரிப்பு கிடையாது, காரசேவு முறுக்கு மிச்சரு கேக்கு இது எல்லாமே வெளியிலேருந்து தான் வாங்குறாங்க. பிராண்டு மட்டும்தான் ஆவின்னு போட்டிருக்கும், வெளியிலேருந்து உற்பத்தி செஞ்சு அங்கேருந்து வாங்குறாங்க. இது எல்லாமே கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் தான். அதே மாதிரி இப்போது ஃபிலிம் ரோல் எடுத்துக்கலாம், ஃபிலிம் ரோலில் கொள்முதலாகட்டும், இயந்திர தளவாடங்கள் கொள்முதலாகட்டும், மில்க் அனலைசர்னு ஒரு கருவி கொள்முதல் பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு மில்க் அனலைசர்னு ஒரு கருவி கொள்முதல் பண்ணாங்க. அது என்ன எதுக்குன்னா, பாலுடைய தரத்தை டெஸ்ட் பண்ணி வாங்குறது. பாலில் கலப்படம் இருக்கா, என்னென்ன கலப்படம் பண்ணியிருக்காங்க, அதோடைய செல்ஃப் லைஃப் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க இருக்கிறதான. அதற்கான இயந்திரம் பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபாயிலிருந்து 4,00,000 ரூபா வரைக்கும் இருக்குது. ராஜஸ்தானில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்த ராஜஸ்தான் மாநில அரசுடைய கூட்டு முயற்சியில் அரசு நிறுவனமே அந்த இயந்திரங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் அங்கெல்லாம் கொள்முதல் செய்யாமல் 83,00,000 ரூபா மதிப்பீட்டில் 18 இயந்திரத்தமும் வாங்குறாங்க. ஓ, 2,00,000 ரூபாயிலிருந்து 4,00,000 ரூபாய்க்குள்ள வாங்குறத 83,00,000 ரூபாய்க்கு. அதுவும் இப்போ 17 ஒன்றியங்களுக்கு அந்த இயந்திரங்களை வாங்குறாங்க. அந்த 17 ஒன்றியங்களில் தேவைன்னு அவங்க அந்த ஒன்றியங்களில் ஒரு தீர்மானம் போடணும். ஏன்னா ஆவியில் நினச்ச உடனே வாங்கிட முடியாது. அப்போ அந்தந்த ஒன்றியங்களில் எங்களுக்கு என்ன தேவை, என்ன இயந்திரங்கள் தேவைன்றத அந்த நிர்வாகக்குழு, ஒன்றியங்களுடைய நிர்வாகக்குழு கூடி தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவங்க கேட்பானே ஆவின் தலைமைக்கு அனுப்புவாங்க, எங்கள் ஒன்றியத்துக்கு இந்த இயந்திரம் தேவை அப்படின்னு அனுப்பும்போது அதை வந்து அவங்க டெண்டர் கால் ஃபார் பண்ணி அதன் அடிப்படையில் வாங்குவாங்க. இங்கே அப்படி உள்டாவை எப்படி நடக்குதுன்னா, எந்த போட சொல்லி இவங்களே வலியுறுத்துறாங்களா, முதல் சொல்லவே இல்லை, தீர்மானமே கிடையாது. இயந்திரங்களுக்கு ஆர்டர் போட்டாச்சு, 18 இயந்திரங்களுக்கான கிட்டத்தட்ட 18 கோடி ரூபா, 18 கோடி ரூபா கிட்டத்தட்ட போட்டு ஆர்டர் போட்டு இன்வாய்ஸும் வந்தாச்சு. இன்வாய்ஸ் வந்த பிறகு ஒவ்வொரு ஒன்றியங்களுக்கும் அங்கே உள்ள பொது மேலாளர்களுக்கு கையெழுத்து போட சொல்லி திரட்டன் போகுது, நீங்கள் தான் கேட்டீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. இதை விட கொடுமை என்னென்னா, சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் ஒரு மிஷின் இன்ஸ்டால் பண்ண போகிறதா, அதற்கு ஒரு மிஷின் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. நந்தனத்தில் நீங்கள் அந்த மிஷின் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அங்கே பாலை யார் பாலை நீங்கள் இங்கே பண்ணுறீங்க, பால் பண்ண யாருக்கு நந்தனத்தில், தலைமை ஹெட்குவார்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு மிஷின் 83,00,000 ரூபாய்க்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு சொல்லி பண்ணுறீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய்க்கு இயந்திரங்கள் நீங்கள் கொள்முதல் செய்கிறதா பண்ணியிருக்கீங்கன்னா, இன்னும் எவ்வளோ இயந்திரங்கள் தளவாடங்கள் கொள்முதல் பண்ணியிருப்பீங்க, அதில் எவ்வளோ முறைகேடுகள் பண்ணியிருப்பாங்க. இப்போ மனோ தங்கராஜ் வந்து நிறைய ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அப்போல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் இதை பற்றி கேட்குறதே இல்லை, இதை பற்றினா நான் நாலேஜை பற்றி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றிலாம் எதுவுமே கேட்குறதே இல்லையே அவங்க. அவர் மனோ தங்கராஜ் சொல்கிறத அப்படியே எடுத்து நியூஸாக போட்டுறாங்க. பெரும்பாலான செய்தியாளர்கள் ஊடகங்கள் அவர் சொல்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட்டு, இப்போ எப்படி சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் காப்பி பேஸ்ட் இல்லை ஃபார்வேர்டு இப்படி எப்படி போய்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி அவர் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே ஒளிபரப்புறது தான் இன்றைக்கி விஷயங்களாக இருக்குது. இப்போ கூட ஒரு காணொலி 4:33.39 ஒரு காணொலி அவர் வெளியிட்டிருக்கார். அதை எத்தனை ஊடகங்கள் கேள்விக்கு உட்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீரோ. ஏன் அப்படின்னா, அந்த காணொலி அவர் என்ன பேசுகிறாருன்னா, குஜராத்தில் உடற்பயிற்சி செஞ்சப்போ ஒருத்தர் வந்து மாரடைப்பு வந்து செத்து போயிட்டார், அது என்னடான்னு பார்த்தா அதிக கொழுப்பு சத்துள்ள பாலை குடித்ததுனால தான் அப்படின்னு மனோதங்கரே சொல்கிறார். அப்போது அதிக கொழுப்பு சத்துள்ள பாலை குடிக்கிறதுனால தான் மாரடைப்பு வந்து மக்கள் வந்து மரணம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அதனால தான் நாங்கள் 3 வகையான பாலை, கொழுப்பு சத்து குறைவான பாலை நாங்கள் விற்பனைக்கு சந்தைக்கு கொண்டு வரோம். உங்களுக்கு ஒரு காரணம் சொல்லி ஒரு காணொலி பதிவு போடுறாரு. அதனால் ஆவினை பற்றி தவறான தகவல்கள் வந்து சமூக வலைதளங்கள் பரப்பப்படுது. இது வந்து 1ஆம் தேதி சீமான் நாமதர்கள் செடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு இது பேச, காஸ்டிக் சோடாலாம் ஆவியில் கலப்படம் பண்ணுறாங்க, பிளீச்சிங் போர்டெலாம் கலப்படம் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதை வச்சோம் நாங்கள் பால் முகவர் சங்கம் தொடர்ந்து இந்த கொழுப்பு சத்து குறைபாடை வச்சு நாங்கள் கேள்வி எழுப்புறதையும் வச்சு இந்த மாதிரி அவதூறு கருத்துக்கள் பரப்புகிறாங்க, இதில் நீங்கள் யாரும் நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து பதிவிடுறாரு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, பசும்பாலில் எவ்வளோ கொழுப்பு சத்து இருக்கும்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாரு, 3-4% தான் ஆவின் பசும்பாலில் அதிக அளவு கொழுப்பு சத்து இருக்கும், அதனால தான் நாங்கள் மாற்றி அமைக்கிறோன்னு. ஆனால் எந்த ஒரு செய்தியாளருமே கேள்வி கேட்கல. ஏன் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாரு நந்தனத்தில். அதில் என்ன சொல்கிறாருன்னா, செப்டம்பர் மாதம் கடைசியில் பசும்பாலில் 6% மேலே கொழுப்பு சத்து இருக்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு மனோதங்கராஜ் சொல்கிறாரு. அப்போ 6 வந்து சொல்லும்போது 3-4 வரைக்கும் தான் இருக்குன்றாரு.
அப்போ செப்டம்பர் மாதம் நீங்க என்ன சொல்றீங்க, 6% மேல வருது, நாங்க அதனால அதிக கொழுப்பு சத்துள்ள பாலுக்கு கூடுதல் விலை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த விலைப்பட்டியல தரப்பட்டியல மாற்றி அமைக்க போறோம்னு சொல்லி 7.5% வரைக்கும் கொழுப்பு சத்து பட்டியலா மாற்றி அமைக்கிறாங்க. அது முன்னாடி வரைக்கும் எவ்வளோ இருந்தால் 5.9 வரைக்கும் தான் இருந்தது. 5.9 விழுக்காடு திடசத்து இருந்ததை 7.5% கொழுப்பு சத்தும் 9.3% போட்டு நாங்கள் தரப்பட்டியலாக மாற்றி அமைக்கிறோம்னு சொல்லிட்டு அதற்கான ஆர்டரையும் அக்டோபர் 4 நிர்வாக இயக்குனர் வினித் ஐஏஎஸ் அவர்களும் ரிலீஸ் பண்ணுறார். இப்போ இவர் 2 வீடியோ போட்டாரா, நவம்பர் 2 வீடியோ போட்டாரா, நவம்பர் 2 வினித்தும் ஐஏஎஸும் ஆர்டர் போடுறாரு, 3-4 விழுக்காடு தான் பசும்பாலில் கொழுப்பு சத்து இருக்கும்னு. அப்போ அன்னைக்கு ஏன் சொன்னீங்கன்னு எந்த ஊடகவியலாளரோ எந்த செய்தியாளரோ கேள்வி கேட்டாங்களா? ஆனால் இவங்க போட்ட செய்தியை, இவங்க போட்ட காணொலியை மிகப்பெரிய அளவில் வைரலாக்குனாங்க. அமைச்சர் மக்கள் நலனுக்காக கொழுப்பு சத்து குறைவான பாலை சந்தைப்படுத்த போறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அன்னைக்கு நீ இப்படி ஒன்று சொன்னீங்க, எந்த அடிப்படையில் சொன்னேன்னு யாராவது கேள்வி கேட்டிருக்கணும்ல. இப்போ பாஜகலேருந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்திருக்கு, அதில் சொல்கிறாரு மழையை குறைஞ்சி ஊழல் பண்ணக்கூடிய நபர் தான் இன்றைக்கி ஆவினுக்கு அமைச்சராக வந்திருக்காரு அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மழையில் கிடைக்கிற அந்த கனிமத்தில் கிடைக்கிற ஊழலை விட இதில் பெரிய ஊழல் இருக்கும் பொழுதே. ஆமாம், இது பால் வந்து டெய்லி மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் இல்லையா? இப்போ கனிம வளங்களாக கட்டடங்கள் தேவைப்படும், கட்டடத்துக்கு தேவைப்படும். ஆனால் பால் அப்படி இல்லைல்ல, டெய்லி ரொட்டீன், டெய்லி வருஷத்தில் 365 நாள் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் பனி பெஞ்சாலும் எந்த சூழல் நிப்பாட்ட முடியாத செந்தில் பாலாஜி போயிட்டு இருக்க போறோம். செந்தில் பாலாஜிக்கு குறைச்சவர் இல்லை மனம். கண்டிப்பாக 100 விழுக்காடு உண்மையான விஷயம். அப்போ நாங்கள் அந்த காணொலி பதிவை எதிர்த்து நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறோம். நவம்பர் 3 ஒரு அவசர பத்திரிகை சந்திப்பு நடத்தும்போது குறிப்பிட்ட ஒரு 3 முன்னணி ஊடகங்கள் மட்டும்தான் அந்த பத்திரிகை சந்திப்புக்கு வந்திருக்கிறாங்க. பெரும்பாலான ஊடகங்கள் வரலை. நீங்கள் அழைப்பு கொடுத்து அழைப்பு கொடுத்தும் வரலை. வந்த ஊடகங்களும் அதை செய்தியாக்கலை, செய்தியாக வெளியிடல. அமைச்சர் வந்து ஒரு ஏன்னா துறை சார்ந்த அமைச்சர். இப்போ வேற ஒருத்தர் இப்போ வேற கட்சி தலைவர்களோ இல்லை எங்களை போன பேசியிருந்தாங்கன்னா கூட அது பெரிய அளவுக்கு எதிர்வினையாற்றாது. ஆனால் துறை சார்ந்த அமைச்சர் கொழுப்பு சத்துள்ள பாலை குடித்தா மாரடைப்போருன்னு சொன்னால், அப்போ நீங்கள் 6% கொழுப்பு சத்துள்ள ஆரஞ்சு பாக்கெட் ஏன் விற்கிறீங்க? 4% பாலை குடித்தாதான் மாரடைப்போரும், நீங்கள் 3% ஆக்கிட்டீங்கன்னா அப்போ 6% ஃபேட் உள்ள ஆரஞ்சு பாக்கெட்னு கொடுத்துட்டு இருக்கீங்க, 4% கொடுக்குறீங்க, அப்போ அதை குடித்தா மாரடைப்பு வராதா? அப்போ அது மக்களை பயமுறுத்தாது. அப்போ மக்களை வந்து பால் குடிக்கிறதுலேருந்து நம்ம நிப்பாட்டிக்கணும், பால் குடிக்க நிப்பாட்டிக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களா? அப்போ பால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க, பால் குடிக்கிறவங்க குறையும் போது. நீங்கள் இது சம்மந்தமாக வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துகிறீங்க, அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து அண்ணாமலையோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ சீமானையோ சந்திச்சு இதுக்கு வந்து குரல் கொடுங்க, இந்த மாதிரி ஊழல்கள் நடக்குன்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே முன்னாடியே நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிக்கை கொடுத்துருந்தோம், எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் நீங்கள் இதுக்கான குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நேரில் சந்திப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துருக்கிறோம். முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரை சந்திச்சுட்டு அடுத்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களையும் நேரில் சந்தித்து அடுத்து ஒவ்வொரு எதிர்க்கட்சி தலைவர்களையும் நம்ம சந்தித்து அதற்கான கண்டன குரல்களை கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் பேசுவதை விட அவர்கள் பேசினாதான் இது மக்கள் மன்றத்துக்கு வரும். கண்டிப்பாக இப்போ அண்ணாமலை அவர்களோ இல்லை எடப்பாடியார் அவர்களோ சீமான் அவர்களோ ஒரு விஷயத்தை ஆவினை பற்றி ஆவின் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை பற்றி பேசும்போது தான் நாங்கள் தொடர்ந்து புள்ளி விவரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நடைபெறக்கூடிய அடி முதல் நுனி வரை நடைபெறக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து அறிக்கைகளாக தினசரி வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பேசுவதை விட நாங்கள் பேசுறது பெரும்பாலும் மக்கள் மன்றத்துக்கு வருவதில்லை, ஊடகங்களில் செய்தியாவதில்லை. ஆனால் இவர்கள் பேசும்போது கண்டிப்பாக அது பேசுபவர்களாகவும் அரசு திரும்பி பார்க்கும் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அதற்கான முயற்சிகள் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமது அரங்கத்துக்கே வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. முன்னணி ஊடகங்களை பேச தயங்கிய அல்லது பேச மறந்து போன விஷயங்களை பேசுவதற்கான ஒரு தளமாக இந்த களத்தை அமைத்து தந்த பேசு தமிழா பேசு நிர்வாகத்திற்கும் உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி சார். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.